ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா, குஸ்குஸ் மசாலா பாத். அதாவது குஸ்குஸ்ங்கிறது ஒரு ரவா மாதிரி இருக்கும், நல்ல பெரிய சைஸில் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கா என்னன்னு தெரியல, தங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால். அதில் தான் ஒரு மசாலா பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 கப் வந்து அந்த குஸ்குஸ் எடுத்திருக்கேன். அது வந்து 350 கிராம் இருக்கும். அதோடு சேர்த்து காய்கறி என்னென்ன எடுத்திருக்கேன்னா, வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, முட்டைகோஸ் கொஞ்சம், அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், அடுத்து பச்சை பட்டாணி, குடமிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குஸ்குஸை வேக வைக்கணும். அடுப்பில் டைரெக்டாக வச்சு வேக வைக்கக்கூடாது, நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் அதில் ஊற்றணும். இப்போ நான் இதில் 350 கிராம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும். நல்லா கொதிக்கணும் அது. நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனோம்னாக்கா அது வந்து எவ்வளோ தூரம் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோமோ அது வரைக்கும் வெந்து வந்துடும். நல்லா நமக்கு போல போலன்னு வேணும்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா குழஞ்சி போயிடும். அதனால நமக்கு 1 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். நல்லா கிளறி விடணும், அப்போ தான் கீழே எல்லாமும் நல்லா வேகும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரவா உப்புமா இருக்குது இல்லையா, நம்ம செய்வோம் இல்லையா, அதை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். அது வேகிற வரைக்கும் நம்ம வந்து காய்கறிலாம் வதக்கி எடுத்துடலாம். இது வந்து ஆலிவ் ஆயிலில் தான் செய்யணும், அதனால தாராளமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிங்க. ஏன்னா அது வந்து 1 கப் சின்னதாக போட்டது வந்து 1 பவுல் ஃபுல்லாக வந்துடும், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். அதனால கொஞ்சம் தாராளமாகவே ஆலிவ் ஆயில் ஊற்றிங்க. ஆலிவ் ஆயில் ஊற்றினா தான் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் வதக்கி விட்டுகிட்டே இருங்க. வெங்காயத்து கூட சேர்ந்து நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுடலாம், அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். எப்போதுமே நம்ம தக்காளி போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வைப்போம், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும், தக்காளி நல்லா மசியும். அதனால இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் வந்து இப்பயே போட்டுக்கிறேன். இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு பார்த்தே போடுங்க. நிறைய போட்டாக்கா அந்த டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிக்கணும். சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கணும். இதனால தான் இது ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றுறதுனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ காய்கறிலாம் 1 பை 1 போட்டுக்கலாம். குடமிளகா மட்டும் நம்ம லாஸ்ட்டாக போடலாம், ஏன்னா குடமிளகா கசப்பு ஏறிடும். அதனால் குடமிளகா மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லா காய்கறியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கேரட்டும் பீன்ஸும் நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி, அப்புறம் முட்டைகோஸ், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த பீன்ஸ்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தான் சீக்கிரம் வேகும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையாக கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மசாலா ஃப்ளேவரில் பிரியாணி மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பீன்ஸ்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம அந்த குடமிளகாவை போடணும். குடமிளகா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருந்தேன் இல்லையா, அது கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் சேர்த்து போட்டு நான் வதக்கி வர்றேன். கொஞ்சம் கொத்தமல்லி தான் நான் இப்போ போட்டிருக்கேன், கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலாப்பில் தூளான்ட்டு கொஞ்சம் தான் இப்போ போட்டேன். இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்காக மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஏற்கனவே நம்ம வந்து அந்த குஸ்குஸை வந்து நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் இதுக்கு வந்து காய்கறி வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். கடைசியாக எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வச்சு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா இது வெந்து பொல பொலன்னா இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றுறமோ அவ்வளோ தூரம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா அது குழஞ்சி போயிடும், இப்படி தனித்தனியாக இருக்கணும்.
முத்து முத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம பிரட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ காய்கறி வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப காய்கறிலாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அந்த குஸ்குஸ் மிஸ் ஆகாது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிறப்பே நம்ம கலக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நான் ஆரிகோனை போடுறேன் ஃப்ளேவருக்காக. ஆரிகோனுக்கு பதிலாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி கூட போடலாம். கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிறப்பையே நம்ம வந்து அந்த குஸ்குஸ் போட்டு கலரி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால கொஞ்சம் லிக்விடாகவே வச்சுக்கலாம். இதே மெத்தடில் வந்து நம்ம ரவா உப்புமா கூட செய்யலாம். ரவா உப்புமா, சேமியா உப்புமா, கோதுமை ரவையில் உப்புமா, அதெல்லாம் வந்து இதே மாதிரி மெத்தட்லேயே செய்யலாம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ எல்லா குஸ்குஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும், ஏன்னா கொஞ்சம் நம்ம தண்ணியாக தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரமாக ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். கலரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் தம்ல இருந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் நம்ம தம்பில் வைக்கணும். அதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா அந்த கிரேவியில் உள்ள மசாலாலாம் வந்து அந்த குஸ்குஸில் இறங்கணும் இல்லையா. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே ரவா உப்புமா கூட சாரி அந்த குஸ்குஸ் கூட இறங்கி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூளை தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு குஸ்குஸ் மசாலா பாத் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரவா உப்புமா, கோதுமை ரவா உப்புமாலையும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.